நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் ரிவ்யூ தான். இன்னைக்கு ரெண்டாவது நாள், ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மற்ற வச்சுட்டே பரட்டை அப்படின்ற மாதிரி தான் போச்சு இன்றைக்கும். ஏன்னா வந்து ரெண்டு டாஸ்க் கொடுத்துருக்கிறாரு, ரெண்டு டாஸ்க்குமே பயங்கரமான டேஞ்சரான ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு. வாங்க நம்ம டாஸ்க்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டம்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு நான் வாங்க இப்போ போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாஸ்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃப்ரெண்டு யார் யார் ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. ஏன்னா போன சீசன் வரைக்கும் ஒரு வாரத்தை ஃப்ரீயாக ஒரு ஒன் வீக்கை வந்து ஃப்ரீயாக விட்டுருவார். ஃப்ரீயாக விட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, சரி நீங்களே ஃப்ரெண்டாகிங்க அப்படின்ற மாதிரிலாம் போடுவார், விட்டுருவாங்க ஃப்ரீயாக. ஆனால் இந்த வாட்டி எப்படின்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு மற்ற வச்சுட்டே பரட்டை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிறாரு. உங்களுக்கு யார் யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ட்விஸ்ட்டு ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு. ரெண்டு ரெண்டு பேராக ஒரு டீமாக பிரித்து ரெண்டு ரெண்டு பேராக ஒரு சேரில் வந்து உட்காந்து, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணார். அதில் வந்து ஜிபி முத்து வந்து ரெண்டு பேரும் லைக் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீமில் வந்து லைவில் ஓடிட்டுருக்கு, அதனால் ஒரு சில இதை தான் வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து 9:30 வந்து போட்டுட்ருக்குறாங்க. இருந்தாலும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இன்றைக்கி கண்டென்ட்டு. எப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நேற்றுடைய எபிசோடை வந்து ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி காமிச்சாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க்கு, அதான் ஃப்ரெண்டு யார் யார் ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சு விட்டாரு. வச்சு விட்டுட்டு அதில் வந்து ஜனனியை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேரே உட்காந்து பேசினாங்க. அதே மாதிரி வந்து அமுதவானன் வந்து ஜிபி முத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசினாரு. அதே மாதிரி வந்து சாந்தி மேடமும் வந்து ஜிபி முத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சிட்டு சரி என்னடான்னு பார்த்தா, உடனே மறுநாள் நைட்டு தூங்கிட்டாங்க, மறுநாள் எழுந்தவுடனே ஒரு பாட்டு ஓடுது, ஆட்டம் ஆடுறாங்க. காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரச்சனை, சமையல் அறையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரச்சனை. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, யாருடைய சமையலில் வந்து யார் டீம் லீடராக போட்டாங்களோ அவங்களே வந்து காலையில் எழுந்து குளிக்க போயிட்டாங்க. கிச்சன் டீமில் வந்து கிச்சன் இடத்துல வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி அவங்களுக்குள்ளாரே அவங்களே பேசி கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் போச்சுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து அவர் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தார். ஒரு டீ வேணும், டீக்கு என்னடா பார்லிமெண்ட் வரைக்கும் போவீங்க போலன்ற மாதிரி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஏன்னா எப்படின்னா அடுத்த டாஸ்க் ஒன்று கொடுத்து டஃப் பண்ணிட்டார், அதனால தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்ன டாஸ்க்னா, அவங்கவுங்களுக்கும் எந்தெந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு விட்டுருக்கிறாரு. எப்படின்னா இப்போ பெட்ரூம் ஹவுஸ் கீப்பிங் கிளீனுனா க்ளீன் பண்ணுறவங்க வந்து பெட்டை வந்து பயங்கர நீட்டாக வச்சுருக்கணும், ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும், ப்ளஸ் வந்து பெட்டை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டை கடைசி விட்டார். டக்குன்னு என்னடான்னு பார்த்தா, குக்கிங் டீமுக்கும் அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று கடாசினாரு, பயங்கரமாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா குக்கிங்கில் வந்து வெல்கம் ட்ரிங்க் வைக்கணுமா, அதே மாதிரி வந்து சாப்பாடை வந்து வேணும்னா ஊட்டி விடலாம் அப்படின்ட்டாரு. கடைசியில் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லலாம் சர்வ் பண்ணுற மாதிரி அந்த ட்ராலி மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, சின்னதாக ஃபுட்டெல்லாம் வச்சு அந்த ட்ராலியில் தான் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்து ரெட் கார்பெட்டில் தான் போகணும், அதே மாதிரி பெல் அடிச்சுட்டு தான் போகணும், ரெட் கார்பெட்டில் தான் போகணும், ப்ளஸ் வந்து என்னென்னா பாட்டு வேறு பாடிட்டு போகணும், அவங்க வந்து எங்கேருந்து பாத்ரூம் வரைக்கும் போகிறாங்களோ அது வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ட்விஸ்ட்டை வந்து அடிச்சு விட்டுக்கிறார். சூப்பராக பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு தான், தலைவா நீ வாழ்க்கை அடி அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லி விட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து என்ன சொல்றேன், ஹவுஸ் கீப்பிங்க்கும் பயங்கரமான ட்விஸ்ட்டு, பாத்ரூம் கிளீனிங்க்கும் பயங்கரமான ட்விஸ்ட் வச்சார், குக்கிங் டீமுக்கும் பயங்கரமான ட்விஸ்ட்டு, அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் வாஷிங் டீமுக்கு வந்து பயங்கரமான ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னு வச்சிங்களா, அந்த இடத்துல வந்து பாத்திரம் வந்து ஒரு சிலதை வந்து போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அது அப்புறமேட்டா நீ வழக்கு நான் வழக்குன்ட்டு போயிட்டு போயிடுவாங்க. போன சீசனில் தான் அப்படி தான் நடந்துட்டுருச்சு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வந்த உடனே இப்போ தரமாக செஞ்சு விட்டுக்கிறாரு. அந்த இடத்துல பாத்திரமே இருக்கக்கூடாது, எனி டைமே க்ளீனாகவே இருக்கணும், அதே மாதிரி தண்ணி சொட்டக்கூடாது அப்படின்லாம் வந்து போட்டு விட்டுக்கிறாரு. அதனால் வந்து அதை பயங்கர சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் தரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்த ரெண்டு நாள்லேயே பயங்கர ஹைப்பில் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து நம்ம தானே தலைவர் ஜிபி முத்து வந்து என்ன சொன்னார்னா, ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி அவர் ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபேமிலி அப்பா படத்தை பாருமா. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஜிபி முத்து சாராக தான் வந்து லைக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து கமல் சாரால இந்த டிபி ரேட்டிங் ஏறுதா, இது வந்து பிக் பாஸால ஏறுதான்னு தெரியல. இந்த வாட்டி என்னன்னா சீசன் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிபி முத்தால தான் ஏறுன்னு நினைக்கிறேன். டிஆர்பி வந்து எகிரின்னு போகுது,
பயங்கரமான ஒரு ஹைப்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஜிபி முத்து வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் வரல, வந்தாலும் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவா அப்படிங்கிறது. நான் நேற்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா மழையில பயங்கரமா டான்ஸ் ஆடினாரு. நேற்று ராத்திரி அம்மாவை பாட்டம் பயங்கரமா பாடி சமத்தையா டான்ஸ் ஆடினாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் உண்மையுமே சொல்லிட்டாரு, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வரல, வரட்டும், ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. அதை நீங்களே பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பர் செமத்தியா போச்சு. இன்னைக்கு மீண்டும் உங்களை ஷோ டைம்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு நண்பன் அப்பாஸ், வணக்கம்.